ஹலோ மோட்டோஃபாம், இன்றைக்கி ஒரு கார் பையர் வந்து நிறைய பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோன்னா சேஃப்டி. ஏன்னா அவங்களோட ப்ரையாரிட்டியில் சேஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக வருது. அந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து காம்பினேஷன் ஆஃப் நிறைய பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியில் பில்டு குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது சேஃப்டியோட இம்பார்ட்டண்டான ஒரு பில்லர். அந்த பில்லரில் பார்த்தோன்னா நம்மளோட மார்க்கெட்டில் இருந்த ஒரு கார், அந்த காரோட சேஃப்டி பற்றி, அந்த காரோட சேஃப்டியை பேஸ் பண்ணி நம்ம நிறைய போட்காஸ்டெல்லாம் பேசியிருக்கிறோம். அந்த காரை வந்து டைசெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காரோட சேஃப்டி பாயிண்ட்ஸ் எப்படி பில்டாக இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நான் சொன்ன கார் பார்த்தோன்னா போலோ. ஏன்னா போலோவோட PQ25 பிளாட்ஃபார்ம் பற்றி, அதோட சேஃபான பில்டு பற்றி நம்ம நிறைய பேர் பேசுகிறது உண்டு, போட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். இந்த காரை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஓப்பனாக கட் செக்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் கோயம்புத்தூரில் நம்ம வந்தபோது இந்த கார் அவங்க அப்படியே டிஸ்பிளேயில் விட்டுருந்தாங்க. சரி ஓகே, இதை வந்து ஒரு வீடியோவாக நம்ம பண்ணலாமே, நம்ம மோட்டோஃபேமுக்கு இதோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம காட்டலாம்னு நினச்சோம். கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இது போலோவோட எல்லா ஜெனரேஷன்ஸையும் காட்டுது. ஃபிஃப்த் ஜென் போலோ தான் இந்த PQ25. ஆக்சுவலி நம்ம வந்து வருத்தமான ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், சிக்ஸ்த் ஜென் போலோ இந்தியாவில் வந்திருக்கணும். ஏன்னா இந்தியாவில் போலோக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த டிரைவபிலிட்டி, நல்ல சாலிடான பில்ட், இந்த கார் வராதது நம்மளை மாதிரி எந்தூசியாஸ்டிக் ஒரு குறை தான். கூட அவங்களோட அவார்ட்ஸ் அவங்க இந்தியாவில் வாங்கினது, அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பேச போகிறதே இதுதான். நீங்கள் வந்து ஒரு காரோட ஸ்ட்ரக்சர் இன்டெகிரிட்டியை பேஸ் பண்ணி அதை எப்படின்னு மென்ஷன், சாஃப்டான பில்ட், ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல், மாடர்ன் ஹை ஸ்ட்ரென்த், அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த், அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த்தில் வந்து ஹார்ட் ஃபார்ம், இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்து தான் அந்த ஒரு கிராஷ் டைமில் அது எவ்வளோ கிராஷ் லோடை எடுத்து அது கிரம்பிள் ஆகி பேசஞ்சர்ஸை வந்து சேஃபாக வச்சுருக்கிறதோட பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரேன்னு சொல்லக்கூடியது இந்த காரோட இன்டீரியரில் அந்த சாஃப்டான ஒரு மெட்டீரியல், இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கிரே. அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது அந்த எல்லோ. நீங்கள் இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடியது, இந்த பேனல்ஸில், டோரோட இன்சைடில் எல்லாமே அந்த எல்லோவில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதான் மெரூன். மெரூன் கலர் நீங்கள் உள்ளே பாருங்கள், இந்த சீட்டோட ஆங்கரேஜஸ் வரக்கூடிய போர்ஷனில், ப்ளஸ் இங்கே அந்த கிராஷ் டிப் வந்து நமக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், அந்த இதான் அந்த மெயினாக ஒரு ஃப்ரெண்டல் இம்பேக்ட், அந்த ஃப்ரெண்டில் ஆஃப்செட்டில் இம்பேக்ட் ஆகிற போர்ஷனில் அந்த கிராஷ் எடுக்கிற கிராஷ் டிப்பே இதுதான். அது இந்த மெரூன் கலரில் இருக்குது. அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் வந்து ப்ளூ கலரில் மீன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அது இந்த போர்ஷனில் வந்து நம்ம ராக்கர் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக வந்து இந்த கலரில் வருது. அது சைடில் ஒரு சப்போஸ் ஒரு போலில் போய் நம்ம இம்பேக்ட் பண்ணோன்னா அந்த போர்ஷனை அப்படி நீட்டாக வச்சு பேசஞ்சரை வந்து இது பண்ணும். கூட இந்த ரெட் வந்து அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த்தில் ஹார்ட் ஃபார்ம். இதை நீங்கள் இப்படி பண்ணாலே அதோட ஹெவினஸ் தெரியும். அந்த இன்ட்ரூஷன் பீம்ஸ் ஆகட்டும், இந்த ஃப்ரேம்ஸ், அதே மாதிரி ரியரில் வந்து அந்த டெயில் டிப்பில் இந்த போர்ஷனை பாருங்கள், இந்த போர்ஷன் டெயில் டிப் எல்லாமே அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அது கரெக்டாக மீன் பண்ணுது. பொதுவாக போலோ பற்றி நம்ம பேசும்போது லேசர் வெல்டிங் பற்றி பேசுவோம். அதாவது நிறைய கார்ஸில் பார்த்தோன்னா இங்கே வெல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் அந்த ஃபைபர் போட்டு அதை மறைச்சிருப்பாங்க. இங்கே போலோவை பாருங்களேன், அந்த லேசர் வெல்டிங் அவ்வளோ யூனிஃபார்மாக அந்த மோனோகாக்கோட பில்டு வந்து அப்படி தெரியுது. அந்த லேசர் வெல்டிங் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இதோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, ஏன்னா அந்த ரூப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு ரோல் ஓவரில் கூட உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை வந்து கண்டிப்பாக சேஃபாக வச்சுருக்கோம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த செக்மெண்ட்டை வந்து பெஞ்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்தியாவில் கூட நம்ம பார்த்தோன்னா அன்றைக்கி அந்த ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் போலோ ஃபோக்ஸ்வேகன் ஆஸ் அ பிராண்டை வந்து பீப்புள் அக்ரி பண்ணதே இந்த இது தான். நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு இது பார்க்க முடியும், ஒரு ஃபோக்ஸ்வேகனோட ஒரு சேல்ஸ் மேன் வந்து போலோவோட டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஆம்ப்ரஸில் மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ணுவார், டோரை போட்டு நிறைய தடவை க்ளோஸ் பண்ணி அந்த இதை காட்டுவாங்க. இதெல்லாமே இந்த பில்டோட ரீசன் தான். இன்றைக்கி எம்கியூபி A0N MQB-ன்னு அவங்க மாறினா கூட இது வந்து கண்டிப்பாக ஒரு பெஞ்ச் மார்க். ஏன்னா இந்தியாவில் ஸ்பேஸ், அந்த கம்ஃபர்ட், டிரைவபிலிட்டியை பெஞ்ச் மார்க் பண்ண கேபின், அதனால தான் நம்ம இந்த கேபினை வந்து பண்ணியிருந்தோம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை நிறைய பேர்கிட்ட பேசுகிறது வந்து பெயிண்டோட ஸ்டேஜஸ், இப்போ ஷீட் மெட்டல் வந்து அந்த பாடியின் ஒயிட்டோட ஷீட் மெட்டல், அப்புறம் வந்து இந்த சிங்க் பாஸ்பேட் வந்து பேசிக்கலி ஒரு கோட் கொடுப்பாங்க, எலக்ட்ரோமெட்டிக் கோட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு கிரவுண்டுக்காக கொடுப்பாங்க, வாட்டர் பேஸ் சர்ஃபேஸர், இன்னொரு வாட்டர் பேஸ்டு பேஸ் கோட் வரும், இன்னொரு வாட்டர் பேஸ்டு வந்து பேஸ் கோட் வர செகண்ட் கோட் வரும், டூ பேக் கிளியர் கோட். அந்த பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிராண்டில், ஒரு பிராண்ட் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு இந்த பர்டிகுலர் இப்படி கட் அவுட் செக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லா கார்ஸையும் அவங்க இப்படி வச்சாங்கன்னா வாங்குறவங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் வாங்க முடியும். இது ஆக்சுவலி என்னென்னா மோட்டோஃபேம் கிட்ட நம்ம போட்காஸ்ட்டில் இந்த
PQ25 PQ35 பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இது கேம் ஆஸ் அ சர்ப்ரைஸ். நாங்கள் இங்கே வரும்போது ஒரு இடத்துல விட்டுருந்தாங்க, சரி உங்ககிட்ட காட்டுவோன்னு தான் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கண்டென்ட் பார்த்துருக்கக்கூடிய எந்தூசியாஸ்டிக் பீப்புளுக்கு வந்து ஒரு வருத்தம் பயங்கரமாக இருக்கும். சார், போலோ நிப்பாட்டிட்டாங்க, எம்கியூபி A0IN வந்து விட்ரஸ் இருக்குது, ஏன் இந்த விட்ரஸை வந்து அவங்க ஒரு போலோவாக பண்ணக்கூடாது? ஃபோக்ஸ்வேகன் பண்ணால் கண்டிப்பாக டேக்கர்ஸ் இருப்பாங்க. 1 liter TSI 6-speed AT மேனுவல்னு பண்ணலாம், ஒரு GT வெர்ஷன் எல்லாம் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக போலோக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கு. நான் போலோ டிசர்வ்ஸ் அ ஃபேஸ் லிஃப்ட். கண்டிப்பாக ஃபோக்ஸ்வேகனில் யாராவது பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களோட அஃபிஷியல்ஸுக்கு சொல்லுங்கள், நிறைய செட் ஆஃப் எந்தூசியாஸ்டிக் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கார்ஸ் வந்து பிடிக்கும். இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் மோட்டோ ஃபேமுக்கு பண்ணுறதுல தான் இதையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்னொரு கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம். பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.